உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தெரியவரும் என்று தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு துவக்க விழா, விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கிய மத்திய அரசுக்கு பாராட்டு விழா என தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுதீஷ் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், 2026ஆம் ஆண்டில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டதை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தல் முடிவில் தெரியவரும் என்றார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.